நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கலைஞர் டிவி பவர் சப்ளையில் ஸ்விட்சிங் மாடல் போர்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இது இந்த டெட்ஃபால்ட்டுக்கு சடனாக நம்மளுக்கு வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணி கஸ்டமர் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். டெக்னீஷியன் அனைவருக்கும் இந்த வீடியோ பயன்படும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த கலைஞர் டிவி போட பொறுத்தளவுக்கு இந்த 18/2 பி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த டெட் ஃபால்ட் இருக்கும், ப்ளஸ் இந்த 38/7 டிரைவ் டிரான்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த அவுட்புட்டு ப்ரைமரியில் இருந்து அவுட்புட்டு செகண்டரிக்கு வராது. இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த நான் அதை காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல அந்த 22 ஓம்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஆசிலேஷன் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 120K ரெசிஸ்டன்ஸு ரெண்டு போட்டிருப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை முதல் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஃபில்டர் இருக்கு பாருங்கள், 100 MFP 450 வோல்ட் ஃபில்டர்லேருந்து ப்ளஸ் லைன்லேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு வோல்ட் வரும். அந்த வோல்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகலைனாலும் அந்த ஆசிலேஷன் ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, பார்ட்டி வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே முடிச்சு கொடுக்குறது தான் இந்த மாடல் சுவிட்சு போர்டு. சுவிச்சிங் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து K1794 இந்த பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணணுன்னா, இந்த பி இருக்கு பாருங்கள், அந்த பியை வந்து கழட்டிடணும். இந்த 18/2 பியை கழட்டிட்டு நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள், அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை ஆன் ஆயிரும். நான் இப்போ லைன் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பியை வந்து டீசால்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ட்ரீசல்ட் பண்ணிட்டேன் நான், இப்போ அந்த பியை வந்து எடுத்துடலாம். இந்த பியை வந்து உங்களுக்கு இப்போ எடுத்துட்டேன் நான், இப்போ எடுத்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு லைனு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த போர்டில் வந்து அந்த பியுக்கு பின்னாடி இந்த மைக்கை ஸ்லீவை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த போர்டை வந்து இதில் ஃபிட் பண்ணணும், இந்த ஹீட் சிங்கில் ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு நட்டு உள்ளே போட்டு டைட் வச்சுக்கலாம். இந்த மைக்கை வசற நேரம் வச்சு அந்த பியூ அப்படியே டைட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். லூஸ் கண்டெக்ட் ஆகக்கூடாது, ஃபுல் டைட் வச்சா தான் அந்த பியூ வந்து ஹீட்டு வந்து கரெக்டாக அந்த ஹீட் சிங்கில் கரெக்டாக பாஸ் ஆகும். இப்போ இதில் வந்து 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க, பச்சை, சிகப்பு, கருப்பு, இந்த மாதிரி 3 ஒயர் இருக்கும். இதை அந்த பச்சை ஒயரை விட்டுலாமல் நம்ம வந்து இப்போ வந்து ஆசிலேஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பச்சை ஒயரை விட்டுலாம். இப்போ இந்த சிகப்பு ஒயரை பார்த்தீங்கன்னா எதில் கொடுக்கணுன்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், சிகப்பு ஒயரை இந்த கலெக்டரில் கொடுக்கணும். இந்த கலெக்டர் பின்ன நடுவு பின் இருக்குல்ல, இதில்
இந்த மாடல் போர்டிலிருந்து வர்ற ஸ்டிச்சிங் போர்டில் வர்ற சிகப்பயரை இந்த கலெக்டரில் நம்ம பற்ற வச்சிடணும். இதே பற்ற வச்சாச்சு. அடுத்து இந்த கருப்பு ஏருக்கு பாருங்கள், கருப்பு ஏர் இந்த எமிட்ரு பின் இருக்கு பாருங்கள், இந்த சைடு பற்ற வச்சிடணும். இந்த பேஸு வந்து டம்மியாக விட்டுடலாம், அது எதுவும் தேவையில்லை, பற்ற வைக்க தேவையில்லை. இது ரெண்டு வயர் மட்டும்தான் பற்ற வைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. பண்ணிவிட்டு மறக்காமல் தின்னரை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துடணும். ஏன்னா இது வந்து வோல்டேஜ் ஹையிங்கிறதுனால ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சும்மா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வயர் வந்து மேலே கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போர்டுக்குள்ளே இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக வயர் எடுத்து, இல்லாட்டினா இந்த ஹோல்ஸ்லேயே நீங்கள் உள்ளே கூடிய பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி கேட்டதுக்காக வெளியே கூடிய நான் உங்களுக்கு பற்ற வச்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம், பவர் சப்ளை ஆன் ஆகுதுன்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சீரீஸில் கொடுத்தனால லைட் எரியுது, லைட் எரிஞ்சிட்டு ஷார்ட் இல்லைன்னா ஆஃப் ஆயிரும் லைட்டு. இப்போ வந்து பவர் சப்ளை ஆன் ஆயிடுச்சு, பெட்டி வருதான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கேமராவில் இப்படி தான் தெரியும், ஆனால் வந்து இங்கே பிக்சர் நல்லா கரெக்டாக தான் இருக்குது, கேமராவில் இந்த வரி வரியாக தெரியும், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நேரில் பார்க்கும்போது டிவி கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கேபிள் கனெக்ஷனை உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். கேபிள் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு, அதாவது செட்டாப் பாக்ஸு. இப்போ கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், படம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பவர் சப்ளை சட்டு நம்ம சடனாக இந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணி பார்ட்டிக்கு டெலிவரி கொடுத்துடலாம், அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி டிவி சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் நிறையா வரும். நன்றி, வணக்கம்.